நண்பர்களே வணக்கம். பொதுவாக நம்ம வந்து முயற்சி திருவினையாக்கும், உழைப்பே உயர்வு தரும் அப்படின்லாம் நம்ம சிறு வயசு முதலே கற்றுக்கிட்டு வந்திருக்கோம். அதாவது பொதுவாக நம்மளோட வெற்றி தோல்வி எல்லாத்தையுமே நம்ம முயற்சி தான் தீர்மானிக்குதுன்னு நல்லா தெரியுது. நம்மளோட வாழ்வுல ஒவ்வொரு கட்டத்திலையும் கூட இந்த முயற்சி தான் நம்மளை வந்து வாழ வச்சுக்கிட்டு இருக்கு. ஒரு தடவை வந்து பாபநாசம் பக்கத்தில் வந்து ஒரு அந்த மேற்கு தொடர்ச்சி மலை இருக்குது பாருங்கள், அங்கே ஒரு உயர்ந்த மலைப்பகுதிக்கு ஃப்ரெண்ட்ஸோடு போயிருந்தோம். அப்போ வந்து எங்களுக்கு வழிகாட்டுறதுக்கு எங்கள் ஒரு காவியை உடை தெரிச்சுக்கிட்டு ஒரு சாமியார் கூட கூட வந்துட்டு இருந்தார். எங்கள் பயணத்தை முடிவில் வந்து ஒரு காட்டாறு ஒன்றை பார்த்தோம். அது ரொம்ப ஆவேசமாக ஆர்ப்பரிச்சுட்டு அப்படியே ஓடிக்கிட்டு இருந்தது. நாங்கள் கொண்டு போன உணவெல்லாம் அங்கே வச்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த காட்டாற்றுல நாங்கள் வரத்துக்கு முன்னாடி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் ஒரு பெரிய யானை ஒன்று அப்படியே அடிச்சுட்டு போச்சுன்னு சொல்லிட்டு அந்த சாமியார் சொன்னார். எங்களுக்கு அது ஒன்றும் பெருசாக ஆச்சரியமாக தெரியல, ஏன்னா அந்த ஆத்தோட வேகம் வந்து அந்தளவுக்கு இருந்தது நாங்களே நேரடியாக பார்த்தோம். ஆனால் அடுத்தது அந்த சாமியார் சொன்னது பாருங்கள், அதுதான் எங்களுக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக. அவர் சொன்னார், நம்ம எல்லோரும் போய் அந்த ஆற்றில் போய் குளிச்சுட்டு அதுக்கப்புறமா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். அப்போ சொன்னப்ப எங்களுக்கு ஒன்றும் பயம் இல்லை, ஏன்னா அவர் சும்மா ஜோக்காக சொல்கிறார் கொடுக்கணும்னு நினச்சிக்கிட்டோம். ஆனால் அவர் ஒன்றும் விளையாட்டாக சொல்ல, நாங்கள் தான் விளையாட்டாக சொல்லிகிட்டு இருந்தோம். இந்த மாதிரி நீங்கள் இறங்கி குளிங்க, நாங்கள் வேணால் உங்களுக்கு கரையிலேருந்து உங்களுக்கெல்லாம் உதவி செய்கிறோன்னு சொல்லிட்டு வேற விளையாட சொல்லணும். ஆனால் அவர் அந்த மாதிரி விளையாட்ட சொல்ல நஜாத்துக்குமே அவர் சொல்லியிருக்காரு. உண்மையாகவே குளிக்கிற நோக்கத்தோடு வந்திருக்காரு போட்டிருக்காங்க, அதனால் குளிக்கிறதுக்கு வசதியாக இருக்கிற இடமா அப்படியே ஆத்தோரமாக அப்படியே பார்த்துக்கிட்டு போய் நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. சரி, நாங்களும் அப்படியே தொடர்ந்து நடந்தோமே தவிர ஆற்றுல எங்களுக்கு குளிக்கன்னு எங்களுக்கு கொஞ்சம் கூட கிடையாது. அவர் குளிக்கிறதுக்கு வசதி அவர் இடத்த அப்படியே தேர்வு செஞ்சுட்டு ஆற்றுக்குள்ளே அப்படியே இறங்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ தான் அவர் வந்து அந்த ஆற்றுக்குள்ளே இறங்குற வித்தியை எங்களுக்கும் அவர் கற்றுக் கொடுத்தாரு. அதுக்கப்புறமா மழை காலத்திலேருந்து பெருக்கெடுத்து ஓடுற எந்த காட்டாத்தை பார்த்தா கூட எங்களுக்கு பயமே வர்றது கிடையாது. அந்த மாதிரி ஆற்றுல குளிக்கிறதுக்கு நாங்களும் நல்லா கற்றுக்கிட்டோம், ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கூட அதுக்கு ரொம்ப கற்றுக் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். அதனால் எத்தனை பயங்கர வேகமாக ஓடுற காட்டாராக இருந்தால் கூட அதில் குளிக்கிற வசதி இருக்கிற மாதிரி ஒரு சில இடம் அமைஞ்சிருக்கும். அது என்ன வசதினு கேட்குறீங்களா? அதாவது இப்போ நீங்கள் ஆற்றோட வேகத்தையும் அதோட செயல்பாட்டையும் நீங்கள் பொதுவாக தான் பார்த்துருப்பீங்க. அடுத்தாப்பில் ஒரு தடவை நீங்கள் பார்க்குறப்ப கொஞ்சம் கவனமாக நான் சொல்கிற மாதிரி பாருங்களேன். அதாவது அந்த இப்போ நாங்கள் வந்து இந்த பார்த்த ஆறு வந்து மேற்கு திசையிலேருந்து கிழக்கு திசை நோக்கி அப்படியே போயிட்டு இருந்தது. ஆற்றோட பெரும்பாலான அம்சம் வந்து மேற்குலேருந்து கிழக்கு நோக்கி ஓடுற மாதிரி தான் இருந்துட்டு இருந்தது. இருந்தாலும் சில இடத்துல மட்டும் அந்த ஆற்றோட பகுதி வந்து கிழக்குலேருந்து மேற்கு நோக்கி, அதாவது அந்த நீரோட்டம் எதிராக நகர்ந்துக்கிட்டு இருக்கிறத பார்க்க முடிஞ்சுது. இப்போ முன்னைக்கு சொல்கிற போகிற அந்த நீரோட வேகமோ இல்லாட்டி போனால் ஆற்றுக்குள்ளே இருக்கிற பாறையோட அமைப்போ தான் அதுக்கு முக்கியமான காரணமாக இருந்து சில பகுதியில் இந்த மாதிரி நீரை வந்து பின்னோக்கி திருப்பி விட்டுடுது. அந்த பகுதியோட வேகம் எல்லாமே அப்படியே சமன்பட்ட நிலையில் தண்ணீரோட சில பகுதியை பார்த்தோம்னா அப்படியே தெப்பம் மாதிரி அப்படியே இல்லாமல் இருக்கும். அந்த பகுதியில் நம்ம குளிக்கிறதுக்கு ஓட்டம் இல்லாத ஒரு தெப்ப குளத்தில் இறங்கி குளிக்கிற மாதிரி தான் இருக்கும். அது நம்ம எத்தனை பெரிய நீச்சல்காரராக இருந்தாலும் அந்த காட்டாற்று வெள்ளத்தில் போய் நீந்திக்கிட்டு இழுத்துக்கிட்டெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் அதே சமயத்துலேருந்து அந்த ஆற்றோட அந்த தெப்ப மாதிரி இருக்கிற பகுதி இருப்பாங்க, அங்கே நீச்சல் தெரியாத ஒரு சின்ன பிள்ளை கூட அப்படியே பயம்லாம் அப்படியே இறங்கி தொப்பு தொப்புன்னு நல்லா விளையாண்டு குளிக்கலாம். இந்த மாதிரி தான் நம்ம காட்டாற்ற போன்றது தான் நம்மளோட மனசு கூட இருந்துகிட்ருக்கு. அதுவும் கூட இந்த மாதிரி ரெண்டு பகுதியாக தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. நம்மளோட பங்களிப்புக்கு வாய்ப்பு எதையுமே கொடுக்காம தானாக சுயமாக இயங்கிக்கிட்டு இருக்கிற ஒரு பகுதியும் இருந்துகிட்ருக்கு. அதே மாதிரி நம்ம பங்களிப்புக்கும் சாத்தி அளிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு தர மாதிரியும் நம்ம ஏதாவது செய்கிறதுக்கு வாய்ப்பு சாத்தி கூட இருக்கிற மாதிரி உள்ள இன்னொரு பங்கும் இருந்துக்கிட்டு இருக்குது. இப்படி ரெண்டு பங்கு இருக்குது. முதல் பகுதியில் வந்து நம்மளுடைய பங்களிப்புக்கு சுத்தமாக வாய்ப்பு கிடையாது, ரெண்டாவதுல நம்மளுடைய பங்களிப்புக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்குது. இதை நம்ம ஏற்கனவே நிறையா இதில் பார்த்துருக்கோம். நம்ம மனசு வந்து ரெண்டு பகுதியாக எங்கிட்டு இருக்கோன்னு சொல்லிட்டு இருந்தாலும் நம்ம ஏற்கனவே தெரிஞ்சுக்கிட்டதை திருப்பி ஒரு தடவை சரி பார்த்துக்கிறதுக்கு இந்த ஒரு ஆய்வை நம்ம பார்க்க போகிறோம். இப்போ அதாவது ஒரு காலத்தில் வந்து நல்ல அனுபவத்தோட நல்ல மன அனுபவத்தோட மனசை பராமரிச்சுட்டு வரணும் அப்படிங்கிறது தான் இலக்காக வச்சுக்கிட்டு பெரும்பாலான சாதகங்கள் பல இதெல்லாம் மேற்கொண்டுக்கிட்டு வந்திருக்கோம். அப்புறமா இந்த மனசு வந்து இயற்கையாக பிரவாகமாக இயங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்ட பிறகு நம்ம மன இயக்கத்தை அப்படியே சுதந்திரமாக விடுறதுக்கு நல்லா அனுமதி கொடுத்துட்டோம். இந்த மன இயக்கத்தோட முதல் பகுதியில் வந்து நம்மளுக்கு சுத்தமாக வேலையே கிடையாது.
அதோட ரெண்டாவது பகுதியில் மட்டும்தான் நம்மளுக்கு வேலை இருக்குது. ஆனால் பாருங்க, இந்த ரெண்டு பகுதியும் கூட மாறி மாறி நிகழ்ந்துக்கிட்டு தான் இருக்குது. நம்ம மனசோட முதல் பகுதியில் நம்மளுக்கு சுத்தமாக எதையும் வேலை கிடையாதுன்னு புரிஞ்சுக்கிட்ட புதுதில் வந்து நம்மளோட வாழ்க்கையே ரொம்ப எளிதாக அப்படியே மாறி போயிடுது. நம்ம மனசு ரொம்ப எளிமையாகவும் இனிமையாகவும் இயங்கிக்கிட்டு வருவதை வந்து நம்ம எல்லாத்துலேயும் நல்லா உணர முடியுது. ஆனால் காலப்போக்கில் பாருங்கள், நம்மளோட மனசோட மென்மைத்தன்மை அப்படியே குறைஞ்சி போய் அக போராட்டம்லாம் அதிகரிச்சுட்டு வரதா பல பேர் தங்களோட அனுபவத்தெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்போ வந்து இங்கே என்ன தான் இங்கே நடக்குதுங்க, இதை வந்து நம்ம நாளைக்கு கொஞ்சம் விரிவாக பேசலாம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நம்ம மனசு வந்து ரெண்டு பகுதியாக இயங்கிட்டு இருக்குது. அதில் முதல் பகுதியில் நம்மளுக்கு எந்த வேலையும் கிடையாதுன்னு ஆரம்பத்தில் புரிஞ்சுக்கிட்ட காலகட்டத்தில் நம்மளோட வாழ்க்கை வந்து ரொம்ப எளிமையாக இருந்தது, ரொம்ப இனிமையாகவும் இருந்துட்டு நம்ம உணர முடியுது. ஆனால் காலப்போக்கில் வந்து இந்த மென்மைத்தன்மை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி போய் நம்ம அக போராட்டம்லாம் அதிகரிச்சுட்டதாக பல பேர் சொல்கிறாங்களே. இங்கே என்ன நடந்திருக்குன்னு நீங்கள் பார்க்க போகிறோன்னு சொன்னோம். அதனால் நம்ம மனசு ரெண்டு பகுதியாக இயங்குகிறது நல்லா நிறைய தடவை பார்த்துருக்கோம். தானாக இயங்குகிற முதல் பகுதி, நம்மளோட பங்களிப்பு இருக்கிற ரெண்டாவது பகுதி. இப்படி மனசு ரெண்டு பகுதியாக இயங்கிட்டு இருக்கு. இந்த முதல் பகுதியில் வந்து நம்மளுக்கு எந்த வேலையும் கிடையாதுன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இதைத்தான் நம்ம ஞானம்னு கூட சொல்கிறோம். இப்போ இந்த ஞானத்தை அடைஞ்சது வந்து இந்த முதல் பகுதியாக இல்லாட்டிப்பா ரெண்டாவது பகுதியா? முதல் பகுதியில் வந்து ஆய்வு செய்கிறதுக்கோ இல்லை முடிவு கூறுறதுக்கோ வாய்ப்பு எதுவுமே கிடையாது. அது எல்லாமே நம்ம பங்களிப்பு இருக்கிற ரெண்டாவது பகுதியில் மட்டும்தான் நடக்குது. அதேமாதிரி இந்த நமக்கு ஏற்படுற இந்த விடுதலை அல்லது முக்தி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம்ல, அது எங்கே இருக்குது? அது நம்மளோட மன இயக்கத்தோட முதல் பகுதியிலையா இல்லாட்டிப்பா நம்ம பங்களிப்பு இருக்கிற ரெண்டாவது பகுதியிலையா? இப்போ விடுதலை அல்லது முக்திக்கு நம்மளோட முயற்சி எதுவும் தேவையில்லை. அதுவும் இயற்கையானது தான், தானாக இயங்கிறது தான். அதுக்கு தொந்தரவு கொடுக்கறது இல்லாட்டி தொந்தரவு கொடுக்காமல் இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கையில் இருக்கலாம். ஆனால் அதோட சுதந்திரமான இயக்கம் வந்து நம்மளோட கையில் கிடையாது. அதனால் இந்த முக்தி அல்லது விடுதலை இயக்கம் அப்படிங்கிறது கூட நம்மளோட மன இயக்கத்தோட முதல் பகுதியில் தான் அமைஞ்சிருக்குது. அப்படின்னா இந்த மனசோட முதல் பகுதி சம்பந்தமாக ரெண்டாவது பகுதிக்கு எதனாச்சும் வேலை எதுவும் இருக்குதா? இப்போ பார்த்தீங்கன்னா முதல் பகுதிங்கிறது முடிஞ்சு போனதுக்கு அப்புறம்தான் இந்த ரெண்டாவது பகுதிக்கு தெரிய வருது. முடிஞ்சு போன ஒன்று சம்பந்தமாக ரெண்டாவது பகுதிக்கு எந்த வேலையுமே கிடையாது. ரெண்டாவது பகுதிக்கு ரெண்டாவது பகுதியில் மட்டும்தான் வேலை இருக்குது. இந்த ரெண்டாவது பகுதியை வச்சு தான் நம்ம உலகத்து கடமை எல்லாத்தையுமே நிறைவேற்றுறோம். நமக்கு வேண்டிய செயல் திட்டம் எல்லாத்தையுமே இந்த ரெண்டாவது பகுதி மூலம் தான் நம்ம வடிவமைக்கிறோம். முதல் பகுதியை நிர்வாகம் செய்கிற அதிகாரம் வந்து எதுவும் ரெண்டாவது பகுதிக்கு இல்லாத பட்சத்தில் இது ரெண்டுக்கும் அப்புறம் என்ன தான் தொடர்பு இருக்குது? நீங்கள் பார்த்தீங்கன்னா அனுபவம் எல்லாமே முதல் பகுதியில் ஏற்பட்டு மறைஞ்சாலும் அதுக்கப்புறமா இந்த ரெண்டாவது பகுதி வந்து அது எல்லாமே தனக்கு ஏற்பட்டதை அது கருதிக்குது. அதனால தான் அது அதை நிர்வாகம் செய்கிறது செஞ்சு தன்னோட கட்டுப்பாட்டுகள் வச்சுக்கிறதுக்காக இந்த ரெண்டாவது பகுதி தன்னை எறியாமலே போராடி கொடுத்து. இப்போ நம்ம ஒரு தியானத்தை ஏதாவது செய்கிறோம்னு வச்சுக்கோவேன், அந்த தியானத்தை விளைவாக நம்மளுக்கு நல்ல விதமான அனுபவம்லாம் கூட ஏற்படலாம். இப்போ இந்த அனுபவம்லாம் ஏற்படுது முதல் பகுதியில் இல்லை ரெண்டாவது பகுதி இல்லையா? நமக்கு ஏற்படுற அனுபவம் எல்லாமே நம்மளோட முயற்சியில் ஏற்பட்டாலும் சரி இல்லாட்டி தானாக ஏற்பட்டாலும் சரி எல்லா அனுபவமே இந்த முதல் பகுதியில் தான் ஏற்படுது. நம்ம செய்த தியானத்தின் காரணமாக ஏற்பட்ட அனுபவம்னா கூட அதுவும் இந்த முதல் பகுதியில் தான் ஏற்படுது. தியானம் வேணால் நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கலாம், ஆனால் அதனால் ஏற்படுற அனுபவம் வந்து நம்மளோட கட்டுப்பாட்டில் கிடையாது. இப்போ நல்ல அனுபவம் ஏற்படுது அப்படின்னு நினச்சிட்டு கூட நம்ம சில தியானம் கூட பயந்துக்கிட்டு கொள்ளலாம், அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் இதன் மூலமாக என்னவோ இந்த முதல் பகுதியெல்லாம் நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னு தவறாக மட்டும் நம்ம புரிஞ்சிக்கக்கூடாது. ஏன்னா இந்த மனசோட முதல் பகுதி இருக்கு பாருங்கள், அது வந்து நம்மளை காட்டிலும் உயர்ந்தது, நமக்கு கட்டுப்படாத பகுதி. இது இறைவனுக்கும் இயற்கைக்கும் மட்டும்தான் இது கட்டுப்பட்டது அப்படிங்கிற அறிவு உடைமையோட தான் இந்த ரெண்டாவது பகுதியில் செயல்படும் போது தான் நம்ம அதை ஞானம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம்.
முதல் பகுதியில வந்து இன்பம் அனுபவமாகலாம், இல்லாட்டி துன்பம் கூட அனுபவமாகலாம். அது எல்லாத்தையுமே நம்ம மீறிய ஒண்ணு அப்படின்னு நம்ம கருதுறப்ப, இந்த ரெண்டாவது பகுதி கூட முதல் பகுதியோட அப்படியே போய் இயல்பாவே அப்படியே போய் இணைஞ்சிக்குது. இந்த ரெண்டாவது பகுதி எந்த அளவுக்கு முதலாவது பகுதியோட இணைஞ்சிக்குதோ அந்த அளவுக்கு இந்த ரெண்டாவது பகுதி கூட தன்னை வந்து முதல் பகுதியோட தகுதிய அளவுக்கு தன்னை உயர்த்தி விட்டுருது. அப்ப முதல் பகுதி அது இன்பம்னாலும் சரி துன்பம்னாலும் சரி, அதுதான் முழு முதல் கடவுள். முதல் பகுதி தான் நம்மளுடைய முழு முதல் கடவுள். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஸ்ரீ பகவத் ஐயா அவர்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஞானி. இவரால் ஞான தெளிவு பெற்றவர்கள் பலர். ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கும் பகவத் பாதை மாத இதழ் மாதந்தோறும் ஞான தெளிவு தரும் ஐயாவின் கட்டுரை, அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கான கேள்வி பதில், ஞானத்தை எளிதாக புரிய வைக்கும் ஜென் கதை என அனைத்தையும் தாங்கி வந்து கொண்டிருக்கிறது. பகவத் பாதை தற்போது ஒளிபாதையாக திருச்சி குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முத்துக்குமார் அவர்களின் உரையில் வெளியிட்டுள்ளோம். மேலும் ஸ்ரீ பகவத் மிஷனில் இருந்து சத்சங்கங்கள், ஞான முகாம்கள் நடைபெறுகின்றன. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள